வணக்கம், வெல்கம் டு சித்ரா தேவி சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு கோசை வச்சு சூப்பராக ஒரு அருமையான சுவையான மொறு மொறுன்னு வந்து நம்ம கோசில் வந்து வடை செஞ்சு காமிக்க போறோம் உங்களுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பவுலில் வந்து ஒரு அரை கிலோ கோசை எடுத்து பாருங்க. இந்த நீட்டை வாக்கில் நைஸாக பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு கட் பண்ண தெரியலன்னா காய் திருவரில் வந்து சீவரில் வந்து நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக வெட்டி எடுத்துக்கலாம். அரை கிலோ கோஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரை கிலோ கோஸுக்கு வந்து நான் கால் கிலோ வந்து பெரிய வெங்காயம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக ரொம்ப மெலிஸாக அப்படியே எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வெங்காயம் உப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த கோசும் வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பெசரிடுவோம். அதுக்கப்புறம் மாவெல்லாம் போட்டுக்கலாம்லாம். பாருங்கள், நல்லா பெசரிட்டேன். வந்து பச்சை மிளகா வந்து பாருங்கள், நான் நாலு மிளகாய் வந்து குட்டி குட்டியாக சின்ன மிளகாயை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கேன், அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் தான் வரும். இது வந்து இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், அரை கிலோ கோஸுக்கு வந்து பாருங்கள் கடலை மாவு வந்து பாருங்கள் இந்த ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் நான், இந்த சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை மாவு. பாருங்கள், நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், மைதா மாவு வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், இல்லை அரிசி மாவு வந்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக பெசரிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா நம்ம தெளித்து பெசஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பெசஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றாமல் பெசஞ்சிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் பிடி வருது, கொஞ்சம் லேசாக தெளித்து மட்டும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கத கதன்னு பிசையக்கூடாது, சும்மா லைட்டாக தெளித்து மட்டும் நம்ம பிசைஞ்சிக்குவோம். பாருங்கள், இப்போ பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து குட்கலர் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாலும் நம்ம விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி பாருங்கள் பக்கத்தில் தண்ணி இப்படி பவுலில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வச்சு தண்ணி தொட்டுட்டு நம்ம மாவு வந்து பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வடை வேறு தட்டி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் நம்ம டீ கடையில் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போண்டா வடையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து கோஸில் வந்து நம்ம வடை பண்ணலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கோஸ் சாப்பிடாத பிள்ளைங்க குழந்தைங்களுக்குலாம் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த பதம் இருந்தால் போதும் நம்ம தட்டி போடுறதுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தட்டி தட்டி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே பிடிச்சி பிடிச்சி அப்படியே தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பிடிச்சி நம்ம விரலாலையும் தட்டி தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் போடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் வெந்ததெல்லாம் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டையே ஒட்டாது. பாருங்கள், பரட்டிட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி மெது மெதுன்னு இருக்கும் இந்த போண்ட வடை வந்து கோசு வடை. நல்லா வேகட்டும், வெந்தோடனே எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கோஸ் வடை வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம், நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ திருப்பி இப்போ ரெண்டாவது போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே பொறிச்சு வடையை போட்டு எடுத்துடலாம் நம்ம. கோஸ் வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.